அமலாக்கத்துறை வைத்த திடீர் ட்விஸ்ட், உச்சநீதிமன்றமும் ஒப்புதல், செந்தில் பாலாஜிக்கு மிகவும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறையினால் தற்போது திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத காவலில் இருப்பதால் அவரை விடுவிக்க வேண்டும் என்று அவருடைய மனைவி மேகலா சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் அமலாக்கத்துறை சார்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரணை செய்ய அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை கருத்தில் கொண்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதி வழங்கியது. மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை 8 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நிபந்தனைகளோடு அமலாக்கத்துறை அனுமதி வழங்கியது. நீதிமன்றம் அனுமதி வழங்கி இன்றுடன் 4வது நாள் தொடங்கியுள்ள நிலையில் தற்போது வரை அமலாக்கத்துறையினால் செந்தில் பாலாஜியை நெருங்க கூட முடியவில்லை. மருத்துவர்கள் செந்தில் பாலாஜிக்கு 1-2 நாட்களில் அறுவை சிகிச்சை நடத்த உள்ளதால் அவரை விசாரணை நடத்த அனுமதிக்க முடியாது என தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற அனுமதி வழங்கிய உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டதோடு இன்றே அவசர வழக்காக விசாரணை செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என உச்சநீதிமன்றம் நீதிபதி கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி செல்வாக்கு மிக்க அமைச்சர் என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை நாட நேரிடும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றதால் அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்ற விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. மேலும் இந்த மேல்முறையீட்டு மனுவானது நாளை மறுநாள் விசாரணை செய்யப்படும் என உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் அனுமதி அளித்த பிறகும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடன் விசாரணை செய்யவில்லை என்று மா சுப்பிரமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசால் புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை அருகாமையில் தொடங்கப்படும் தமிழ்நாட்டின் 2வது அரசு பல் மருத்துவக் கல்லூரி இறுதிக்கட்ட கட்டுமான பணிகளை இன்று தமிழ்நாடு மருத்துவர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பார்த்தீங்கன்னா பார்வையிட்டார். அதுல பார்த்தீங்கன்னா செய்தியாளரிடம் பேசிய அவர், அதாவது குறிப்பிடும்படி செந்தில் பாலாஜியிடம் விசாரணை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பதிலே விசாரணை செய்வதற்கான அனுமதியும் நீதிமன்றம் தந்துள்ளது. இருப்பினும் அமலாக்கத்துறையினால் இன்னும் விசாரணை செய்யவில்லை. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தூங்கிக் கொண்டு இருந்தால்தான் தற்போது அந்த துறை தூக்கி கொண்டு நிறுத்தியுள்ளது. அவருடைய தூக்கத்திலேயே நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டு இதுவரை செய்ய முடியாத விஷயங்களை தற்போது செய்து வருகின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் 15 மாத காலங்கள் 630,000 சதுர அடி பரப்பில் உள்ள கட்டடத்தை தமிழ்நாட்டிலே வரலாற்றிலே முதல் முறையாக கட்டி 15 மாதத்தில் திறந்து வைக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சுகாதாரத்துறையை பின்னுக்கு தள்ளியதாக குற்றம் சாட்டும் முன்னாள் அமைச்சரிடம் எந்த விதத்திலும் பின்தங்கியுள்ளது என்பதை கேட்டு என்னிடம் சொல்லுங்கள். உடல் தானத்திலும் நம் தொடர்ந்து முதலீட்டில்தான்.